மின் கிச்சன் உங்கள் சுசிலா ஆச்சி. இன்று ஸ்பெஷலான சிங்கப்பூர் முத்துஸ்கரி என்ற பிரபலமான ஹோட்டலில் நான் 11 வருடங்களுக்கு முன்பாக விரும்பி சாப்பிட்ட மீன் மண்டே ஸ்பெஷல் சூப்பர் டேஸ்டான குழம்பு உங்களுக்காக. இதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் வாங்க. முதல்ல வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். கடுகு எடுத்திருக்கோம், கொஞ்சம் சோம்பு, நம்ம ஸ்பெஷல் வடகம், அதுக்கப்புறம் வெந்தயத்துக்கு பதிலாக நான் முளைக்கட்டின, இந்த பாருங்கள் முளைக்கட்டின வெந்தயம், அதாவது அதிக சத்துள்ளதாக தான் நான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வின் கிச்சனோட சூப்பர் மசாலா, அப்புறம் தாளிக்க தேவையான கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், தேவையான அளவுக்கு புளி, இது உங்கள் ஆப்ஷன், எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளவு. அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பெரிய தக்காளி, இது ஸ்பெஷல் குழம்புங்கிறதுனால பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், 2 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், இதைத்தான் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை இங்கே கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய், வரமிளகாய் தூள், குழம்புத்தூள், மஞ்சப்பொடி, நம்மளோட சூப்பர் ஹீரோ கரில் ஒரு இது நெய் மீன் மண்டை, இதை நீங்கள் வாங்கி அந்த பல் அவங்கள்ட்டையும் சொன்னீங்கன்னா, அதாவது ஷேப் மாறிடக்கூடாது, அந்த பல்லெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பூ உள்ளே இருக்கும்ல, அந்த பூவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் காஞ்சிருச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா எல்லா மசாலையும் எண்ணெயில் தான் வதங்க போகுது. தேவையான அளவுக்கு கடுகு போடுவோம். கடுகு பொரியணும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு வரமிளகாய் சொல்லியிருக்கோம்ல, அதை போடுறோம். சோம்பு போடுறோம். உங்ககிட்ட வடகமே இல்லைனாலும் இந்த அளவுக்கு நீங்கள் முளைக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் போட்டுக்கோம். அதுவும் முளைக்கட்டின வெந்தயம், நல்ல வாசமாக இருக்கும். நம்ம ஸ்பெஷல் வின் கிச்சனோட ஸ்பெஷல் தான் இதுவும் வடகம் போடுறோம். தேவையான கருவேப்பிலைய தாராளமாக சேர்க்குறோம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்னா அதை சேர்க்கணும். 2 பச்சை, 3 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கோம்னா அதையும் சேர்க்கணும். ஓகே, இப்போ நம்ம வின் கிச்சனோட சூப்பர் மசாலா இருக்கு இல்லையா, அதில் 2 பீஸ் எடுத்துருக்கேன், இதையும் சேர்க்கணும். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன்னா தக்காளியை சேர்க்குறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓகே, பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பொடிகளை சேர்க்குறோம். மஞ்சள் பொடி சேர்க்குறேன், இந்த குழம்பு ரொம்ப காரசாரமாக இருக்கும். குழம்பு பொடி சேர்க்குறேன். வரமிளகாய் தூள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறேன். கலரிக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சிருக்கல ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு தேங்காய், கொஞ்சம் உங்கள்கிட்ட காட்டினல்ல அதை ஃபுல்லாக சேர்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல புளி, இதை சேர்க்குறோம். ஓகே, இது கொதிக்கட்டும். மாங்காய் எடுத்து வச்சு பல்ல, அதை சேர்த்தோம், கொதிக்கட்டும். ஓகே, மாங்காய் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை கொஞ்சம் கிளறிக்கலாம். இப்போ நம்ம இந்த பெரிய மீன் மண்டை எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, இதை பாருங்க, இதை வந்து நம்ம சேர்க்குறோம் குழம்பு. பாருங்க,
நல்லா வெந்துடுச்சு. பாருங்க மாங்காயும் வெந்துடுச்சு, ஆனால் கரையக்கூடாது. இதை நீங்கள் பொறுமையாக பண்ணணும். பார்த்தீங்களா எவ்வளவு அருமையான சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம டிஸ்பிளே எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, இன்று ஸ்பெஷலான சிங்கப்பூர் முத்துஸ்கரி என்ற பிரபலமான ஹோட்டலில் நான் 11 வருடங்களுக்கு முன்பாக விரும்பி சாப்பிட்ட மீன் மண்டே ஸ்பெஷல் சூப்பர் டேஸ்டான குழம்பு உங்களுக்காக ரெடியாகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து உங்கள் குடும்பத்தோரோட சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஏன்னா இன்றைக்கே நம்ம சிங்கப்பூர் போக முடியாது, ஆனால் இன்றைக்கே அந்த சிங்கப்பூர் உணவை நம்மளால் ருசிக்க முடியும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சுசிலா ஆச்சி. ஆச்சி என்றாலே அனுபவம் தானே. எனக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. என்னுடைய வீடியோவை பார்ப்பவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.